தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டை எப்படி நம்ம ஆர்டர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பிவிசி ஆதார் கார்டை நம்ம எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, அதோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு வரதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. இதில் எடுத்த உடனே டவுன்லோட் ஆதார் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு இருக்கும். ஆதார் கார்டில் நீங்கள் இன்னும் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்டர் மொபைல் நம்பர்னு இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே விட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு 50 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த 50 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே இந்த ஆதார் கார்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் 50 ரூபா பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்குங்க. டியூ டு ப்ரைவசி ரீசன்ஸ் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேமெண்ட் பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. ஆன்லைனில் 50 ரூபா பே பண்ணணுங்க. கிரெடிட் கார்டு மூலமாகவோ, வேலெட் மூலமாகவோ, யூபிஐ மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மூடில் இந்த பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பேமெண்ட் டேட்டு, பேமெண்ட் அமௌண்ட்டு, பேமெண்ட்டுக்கான எஸ்ஆர்என் நம்பர்லாம் இருக்கும். இந்த நம்பர்லாம் எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அகெயின் இந்த கேப்சா கோடை நீங்கள் அகெயின் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அகெயின் இந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் இருக்குங்க. இந்த பேமெண்ட் ரிசிப்டை பத்திரமா எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் யூஸுக்கு இது தேவைப்படும். இப்போ நம்ம இந்த ஆதார் கார்டு எங்கே இருக்குது, டிஸ்பேச் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அகெயின் அதே ஹோம் பேஜ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு திருப்பி இந்த இடத்துல பாருங்கள் செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அகெயின் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நான் சொன்னேன் இல்லையா இந்த எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று வந்துருந்துச்சு இல்லையா, அந்த நம்பர் கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த எஸ்ஆர்என் நம்பரு, இந்த நம்பர் தான் அந்த நம்பர். இந்த நம்பரை தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். இந்த நம்பர் அப்படியே எடுத்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு கேப்சா கோடு இருக்கு இல்லையா, இது கேப்சா கோடை அகெயின் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கேப்சா கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். எஸ்ஆர்என் நம்பர் வந்துருச்சு, அதுக்கு கீழே ஆர்டர் டேட் வந்துருச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ப்ராசஸில் இருக்குது. ப்ராசஸ் ஆன உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஏர்வே பில் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்கலாம் எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு. டேட் ஆஃப் டெஸ்பேச் அப்படின்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து இங்கேருந்து டெஸ்பேச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டுக்கே இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆதார் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த ஆதார் கார்டு பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.